ஏராளமான கிணறு உள்ளே போயிருச்சுன்னா அவ்வளோதான். ரொம்ப காஸ்ட்லி கேமராலாம் கிடையாது, ஒரு குட்டியான ஆக்ஷன் கேமரா இருக்குங்க. அந்த ஆக்ஷன் கேமரா ரெடியாக வந்து இருக்கு. கேமரா எனக்கு திரும்ப காய்ஸ் இங்கே பாருங்க, லுக் அட் தட். ஆமாம், இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. Guys, welcome back to the channel, Mr. Sun City. Guys, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு குட்டியான ஆக்ஷன் கேமரா இருக்குங்க. இந்த குட்டியான ஆக்ஷன் கேமராவை நம்ம ஒரு டோர்டைஸ் மேல வந்து ஃபிட் பண்ணி அதை வந்து தண்ணிக்குள்ள விட்டு வீடியோ எடுக்க போறோம். Guys, ஐடியா கேட்கறதுக்கு கொஞ்சம் பைத்தியக்காரத்தை நம்ம இருந்தாலும் இன்னைக்கு ஒரு டோர்டைஸ் மேல இந்த ஆக்ஷன் குட்டி கேமரா வந்து ஃபிட் பண்ணி ஆக்ஷன் கேமராவோட தண்ணிக்குள்ள ஆமைய உள்ள இறக்குறோம். ஸோ அது எப்படி உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க போகுது அப்படின்னா, காய்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. காய்ஸ், நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் தி. கைஸ், நம்மளுடைய இந்த குட்டியான ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து கிடையாது. அதனால இதுக்காக ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸை யூஸ் பண்ணி இந்த கேமரா நம்ம வந்து உள்ளே வந்து வைக்க போகிறோம். ரொம்ப காஸ்ட்லி கேமராலாம் கிடையாது, சும்மா சாதாரண கேமரா தான். இந்த கேமரா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் நான் கீழே தரேன், வாங்கிக்கோங்க. வச்சு அவ்வளோதான், ப்ரோகஸ் 4K 16MP கேமரா. ஆனால் இங்கே நம்மளுடைய டோர்டைஸ் ஆமாம் வந்து ரெடியாக இருக்குது, உள்ளே போய் தூங்கிட்டு இருக்கு. வெளில வந்தோன்னே இது மேலே இதை வச்சு நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து விட போகிறோம். காய்ஸ், நம்மளுடைய டோர்டைஸ் அண்ட் வந்து ஆக்ஷன் கேமரா ரெடியாக வந்து இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து இறக்கி விட போகிறோம். ஸோ எப்படி உள்ளே போயிட்டு இது வீடியோ எடுக்குது அண்ட் அப்படின்றத பார்க்கலாம். சும்மா விட போகிறது கிடையாது, சும்மா விட்டேன்னா நேற்று வாங்கின சுட சுட ஆக்ஷன் கேமரா காண போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி வச்சுருக்கேன். சப்போஸ் ஆமாம் உருகிட்டு போனால் கூட நமக்கு ஆக்ஷன் கேமரா ரொம்ப முக்கியம். அதனால் அது மேலே நல்லா கயிறு கொண்டு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கேன் கேமரா காப்பாற்றுறதுக்கு. ஓகேவா, ஆமாம் எப்படியாவது தப்பிச்சிரும், பட் கேமரா தப்பிக்காதில்ல அதுக்காக. அண்ட் இப்போ நம்மளுடைய கேமரா வந்து ப்ரோக்ரஷ் வைப்பர் தான் நம்மளுடைய கேமரா நேம். அண்ட் வந்து அண்ட் வீடியோ வந்து ரெக்கார்டிங் ஆன். ஓகே, இப்போ வந்து நம்ம விட்டு பார்க்கலாம். சரியா விடலாமா? ஆ, ஐ திங்க் கேமரா எனக்கு திரும்ப வருமா அப்படின்றது தெரில. நேற்றான் வாங்கினேன், பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இந்த கயிறை ஆமாம் கடிச்சு விட்டு கேமரா தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இறக்கி விடுவோம். தாசா பத்திரமா திரும்பி வந்துடுறா. என்ன மாதிரியோ விட்டவனே சம பாசம் எழுத்துரு ஓடுது. டாட்டா பாய் பாய். ஓ மை காட், ஓ மை காட், கையில இழுத்துரு போதுறாம. ஐயோ, என்ன உட போயிட்டு இருக்கா. ஓ மை காட் காய்ஸ், இங்க பாருங்க, லுக் அட் தட். ஆமா, இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. ஏ, டைட் ஆயிருச்சுடா. ஏ, ஏ, இங்க இழுத்துட்டு போதுடா, இங்க போச்சுடா என் கேமரா. கேமராவோட ஓடி வந்துரு, கேமராவோட ஓடி வந்துரு, கேமராவோட வந்துட்டான் ஆளே. ஓ, ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆமா ஆள் வந்துட்டான் ஆள் வெளில. காய்ச்சி இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த குளத்தில் வந்து தண்ணி தெளிவாக இல்லை, அடுத்து வந்து ஒரு கிணத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த கிணத்துல வந்து பாருங்கள், தண்ணி செம்ம தெளிவாக செம்ம க்ளீனாக வந்திருக்கு. அங்கே அதிகமாக குளிக்கக்கூடிய ஒரு கேணி, பட் குளிக்கக்கூடாதுன்னு இப்போ முள்ளா அள்ளி அது மேலே போட்டிருக்காங்க. பட் நமக்கு அது தேவையில்லை, நல்லா பளிச்சின்னு இருக்குது. ஓரமாக நம்மளுடைய டோட்டாஸ் உள்ளே இறக்கி விட்டு நம்ம வீடியோ எடுத்து பார்க்கலாம். இதுனாச்சும் இதுக்கு முன்னாடினா குளம் இருந்துச்சு, இப்போ வந்து கிணறு, ரொம்ப ஆழமான கிணறு உள்ளே போயிருச்சுன்னா அவ்வளோதான். இருந்தாலும் விட்டு பார்ப்போம். வாரே வா, எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு பாருங்க. வா, போச்சுறாங்க.
காய்ஸ் நம்ம வந்து குளத்துலையும் கிணத்துலையும் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து தண்ணி தெளிவாக இல்லைனால ஃபுட்டேஜ் நமக்கு நல்லா கிளியராக வந்து இல்லை. அதனால வந்து கிளியரான வாட்டர் வந்து இப்போ விட்டு எடுத்துருப்போம். அந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் ஆக்சுவலாக இது நம்ம ட்ரை பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் பார்த்தேன், ஏன் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆமாம் பெரிய சைஸ் மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமராஸ் வந்து ஃபிட் பண்ணி அது தண்ணிக்குள்ள விடுவாங்க. அது உள்ளே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுவோம் என்னெல்லாம் சாப்பிடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது கேப்சர் பண்ணுவோம். அது பார்க்குறது அந்த ஃபுட்டேஜ் செம்ம அட்டகாசமாக வந்து இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏரியாவுக்குள்ளே ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு ஆமாம் மேலே வந்து கேமராவை ஃபிட் பண்ணி உள்ளே விட்டு பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தெளிவாக இல்லை. தண்ணி தெளிவாக இருந்துச்சுன்னா அது உள்ள போயிட்டு என்னெல்லாம் பண்ணுது என்னெல்லாம் சாப்பிடுது அப்படின்ற அதோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம், பட் முடியலை. இருந்தாலும் ஏதோ ஓரளவு ஃபுட்டேஜ் இருந்திருக்கும். அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. கைஸ் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்மளே இந்த டோர்டாய்ஸ் அண்ட் ஆக்ஷன் கேமரா வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கைஸ் மறைக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டோர்டாய்ஸுக்கும் ராபிட்டுக்கு ரேஸ் நடத்திருந்தோம்ல, அந்த ரேஸில் நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து ஸோ இந்த டோர்டாய்ஸ் ஏது அப்படின்னு நாம ஏது நிறைய பேர் கேட்டிருந்தேன். இந்த குளத்தில் தான் நாங்கள் வந்து இதை பிடிச்சோம். பிடிச்ச மீன்ஸ் எப்படின்னா வந்து இதை வந்து நாங்கள் வந்து வாடகைக்கு எடுத்துருக்கோம் ஓகேங்களா. அதில் வந்து வலை போட்டு பிடிக்கும் போது அந்த வலையில் வந்து இது மாட்டிக்கிச்சு. ஸோ மாட்டிட்டீங்க சும்மா விடணும் இதை வச்சு எதனால் வீடியோ போட்டு விடலாமே அப்படின்றக்காக தான் இதை வச்சு ரெண்டு வீடியோ இன்றைக்கி அற்புதமாக எடுத்தாச்சு. ஓகே இப்போ அதை மறுபடியும் இருந்த இடத்துக்கு இதை விட்டுடலாம் ஓகேவா. ஒரு மணி நேரம் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் படுத்திருந்திருப்பேன், அதனால் ஐ எம் வெரி சாரி. ஸோ வந்து நீ இப்போ உன்னோட லைஃப்பை நீ போய் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இதை நம்ம எங்கேருந்து பிடிச்சோமோ அங்கேயே நம்ம விட்டுடலாம். நம்ம பீட்டோ 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 ஃபாஸ்ட்டாக போகுது வேறு லெவல்.